வெல்கம் திஸ் இஸ் மிஸ்டர் மூவிஸ் நான் உங்களோட மோகன் ராஜ் எஸ் அப்கோர்ஸ் திஸ் இஸ் பாலமுருகன்ஸ் சேனல் அவரோட புதிய முயற்சி இது நீங்க இங்கிலீஷ் படங்களை இங்கிலீஷ் வேர்ஷன்ல பார்த்துருப்பீங்க இங்கிலீஷ் படங்களை தமிழ்ல டப் செஞ்சு அந்த வேர்ஷனையும் பார்த்துருப்பீங்க பட் இதுவரைக்கும் தமிழ்ல டப் ஆகாத ஹாலிவுட் மூவிஸ் மட்டும் இல்ல அதர் லாங்குவேஜஸ் மூவிஸ் ஐ மீன் பிரெஞ்சு மூவிஸ் இல்ல ஒரு சைனீஸ் மூவிஸ் இல்ல ஜாப்பனீஸ் மூவிஸ் இல்ல கொரியன் மூவிஸ் இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து தமிழ்ல டப் ஆகாத மூவிஸ் இருக்குல்ல அதெல்லாம் உங்களுக்கு சீன் பை சீனா சொல்லி ஒரு டோட்டல் மூவியை நீங்க பார்த்த மாதிரி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அதுக்காக தான் இந்த நியூ சேனல் மிஸ்டர் மூவிஸ் பட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஷஷாங்க் ரிடெம்ஷன் அது தமிழ்ல டப்பாச்சு இன்னைக்கு பார்க்க போற படமும் தமிழ்ல டப்பான படம் தான் பட் ஃபியூச்சர்ல தமிழ்ல டப்பே ஆகாத படங்களை தான் நீங்க சுவாரஸ்யமான படங்கள் ஒரு பிட் அடிக்கிற படம்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் ஒரு சின்ன பொண்ணோட ஸ்டோரி அதெல்லாம் நாங்க வந்து உங்களுக்கு சொல்ல போறோம் கதையா நீங்க படம் பார்த்த எஃபெக்ட் இருக்கும் இன்னைக்கு லூசி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மூவில லூசியும் ஒன்னு டாப் டென் அப்படின்னு சொல்லலாம் நான் ஒரு 10-15 வாட்டி இந்த மூவியை பார்த்திருப்பேன் IMDb இன்டர்நெட் மீடியா டேட்டாபேஸ பொறுத்த வரைக்கும் இந்த மூவியோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 6.3 தான் அது ஆவரேஜ் தான் பட் ஆனா இன்டர்நெட்ல இந்த படத்தை தேடி தேடி பார்க்கலன்னு தான் தெரியுது ஆனா தேடி தேடி பார்க்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஸ்டஃபான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மூவி லூசி மூவி இதனோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனோட மூளையோட கெப்பாசிட்டி 100% பட் நம்ம 100% யூஸ் பண்றோமா அப்படின்னா இல்ல ஐன்ஸ்டீனே ஒரு 6% தான் யூஸ் பண்ணிருக்காரு மனித மூளையோட பிரெயினோட கெப்பாசிட்டி 100% யூஸ் பண்ண வச்சா அதுவும் ஒரு பொண்ணு மூலமா 100% பிரெயினை யூஸ் பண்ண வச்சா என்ன மாதிரியான பிரம்மாண்டமான பிரமிக்கத்தக்க பவர் எல்லாம் ஒரு ஹியூமனுக்குள்ள அதுவும் ஒரு உமனுக்குள்ள வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய மூவி தான் இது லூசி மூவி 2014 ரிலீஸ் ஆச்சு பிரெஞ்சு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் ஃபில்ம் இது வந்து ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை லூஸ் பெசன் அண்ட் ப்ரொடியூஸ்டு பை அவங்களோட ஒய்ஃப் தான் ப்ரொடியூஸ் பெசன் சிலா அவங்களோட கம்பெனி நேம் வந்து யூரோப்பா கார்ப் இட்ஸ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஃபில்ம் எங்கெங்கெல்லாம் எடுத்தாங்கன்னா தாய்ப்பேல எடுத்தாங்க பாரிஸ் நியூயார்க் சிட்டி அண்ட் இதனோட மெயின் ஹீரோயின் இவங்க தான் இந்த படத்தோட ஸ்டார் இவங்களோட நேம் பார்த்தீங்கன்னா ஸ்கார்லெட் ஜோஹன்சன் அண்ட் மார்கன் ஃப்ரீமன் நீங்க எல்லா இங்கிலீஷ் படத்துலையும் பார்த்துருப்பீங்க ஒரு பிளாக் ஒருத்தர் மார்கன் ஃப்ரீமன் அண்ட் சாய் மின் சிக் ஒரு சைனீஸ் வில்லன் சான்ஸே இல்ல வேற லெவல்ல மிரட்டி எடுத்திருப்பாரு அவரை வந்து ஒரு ஹாலிவுட் மூவில கூட நீங்க ஒரு இங்கிலீஷ் மூவில கூட அந்த மாதிரி ஒரு வில்லனை பார்த்துருக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான கொடூரமான வில்லன் ஸோ இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம லூசியோட ஜோஹான்சன் ஐ மீன் அந்த ஹீரோயின் தான் அந்த மூவியோட ஸ்டாரே அவங்கள சுத்தி சுத்தி தான் அந்த கதை வரும் அந்த ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இருப்பாரு பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாரு ஒரு 5-star ஹோட்டல்ல வெளில நின்று ரெண்டு பேரும் பேசிட்டே இருப்பாங்க என்ன சொல்லுவாங்கன்னா லூசி நீ போய் இந்த சூட் கேஸ நீ கொடுத்துரு யாருக்கிட்டனா வில்லன் கிட்ட கொடுத்துரு வில்லன்னா யாருக்கெல்லாம் காட்ட மாட்டாங்க போ நீ அவர்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க ஏன் நான் கொடுக்கணும் நீயே போய் கொடுக்கலாமே ஜஸ்ட் ஒரு சூட் கேஸ் தான் இதுக்குள்ள என்ன இருக்கு இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல இதுக்கான கீழே என்கிட்ட இல்லை இது வந்து லாக் ஆயிருக்கு ஸோ நீ கொடுத்தினா உனக்கு எனக்கு $1,000 தரேன்னு சொல்லியிருக்காங்க பட் நான் உள்ள போனா ப்ராப்ளம் வரும் நீ போய் கொடுத்துரு அவங்க கிட்ட நீயே போக மாட்டேன்னா நானும் போக மாட்டேன் இதுல ஏதோ ரிஸ்க் இருக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன் அந்த பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவான் லூசியோட கையில அந்த சூட் கேஸை கொடுத்துட்டு டக்குன்னு லாக் பண்ணி விட்டுருவான் ஒரு ஹேண்ட் கார் மாதிரி லாக் பண்ணி விட்டுடுவான் லாக் பண்ணி விட்டோம் அவன் திட்டுவா உடனே அவன் வந்துடுவான் வெளில இருந்து ஒளிஞ்சிட்டு பார்ப்பான் இவ்வளோ இவன் இந்த மாதிரி பண்ணிட்டானா சரி உள்ள போய் கொடுத்துடலாம் உள்ள போயிட்டு அந்த வில்லன் அதாவது சாய் மின் சிக் அவரை வந்து நான் பார்க்க வந்திருக்கேன் வில்லனை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னோடனே அப்படியே உடனே பதட்டமா இருப்பாங்க ஹோட்டலே பதறும் ஏன் இந்த பொண்ணு போய் அவரை போய் ஏன் பார்க்க வந்திருக்குன்னு அந்த சீனே வந்து ஒரு 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 பயங்கரமா எடுத்திருப்பாங்க உடனே அவங்க அங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க சரி வர சொல்லணும்னா இவ்வளோ பயந்துட்டே போவா போன உடனே அடி அடினு அடிச்சு அந்த பொண்ணை வந்து ஃபுல்லா கண்ணை வச்சு மிரட்டிய அந்த சூட் கேஸை தரக்க சொல்லுவாங்க சூட் கேஸை தரக்கிறதுக்கான கீயை கொடுத்துட்டு நீயே தர அப்படின்னோட இவளுக்கு பயமாயிடும் என்ன ஒரு பாம் இருக்கா ஏன் இவங்க தரக்க மாட்டேன்றாங்க இவ்வளோ பேர் இருக்காங்க ரவுடிங் இருக்காங்க இவ்வளோ பேர் வந்து தாதாங்கெல்லாம் இருக்காங்க நம்ம போய் தரக்க சொல்றாங்களே அப்படின்னோடனே இவளை பயந்துட்டே தரப்பா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற வில்ல அவங்க கூட்டம்லாம் வந்து ஒளிஞ்சிட்டு கண்ணை வச்சுட்டு என்ன நடக்கும் என்ன அந்த சூட் கேஸ்க்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு தெரியாமையே ஒரு சஸ்பென்ஸோட இருக்கும் அவங்களும் அவங்க தரப்பாங்க தரந்தா ஒண்ணுமே இருக்காது 4 பேக்கெட்ல ப்ளூ கலர்ல ஒரு ஒரு விஷயம் இருக்கும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா நியூட்ராபிக் அப்படின்ற ஒரு ட்ரக் அது அது வந்து ஒரு ட்ரக்கு கடத்தல ஈடுபடுறவங்க நியூட்ராபிக் அப்படின்ற ஒரு ட்ரக் அது வந்து சாப்பிட்டா வந்து சைக்கோ கைனட்டிக் அப்படின்ற எபிலிட்டி
அது இன்க்ரீஸ் பண்ணும். ஆனா அது ஒரு ட்ரக், ஒரு போதைப் பொருளா தான் பார்ப்பாங்க. இந்த போதைப் பொருளை வேர்ல்ட்ல இருக்கிற மற்ற கண்ட்ரிக்கு கடத்தணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி மூணு பேரை பிடிச்சி வச்சிருப்பாங்க. அதுல நாலாவதா வந்து லூசி மாட்டிப்பா. என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ப்ளூ கலர் பேக், ரெண்டு பால் பாக்கெட், பால் பாக்கெட்டை சேர்த்தா, அதாவது 1 லிட்டர் பால் பாக்கெட் என்ன சைஸ் இருக்கும், அந்த சைஸ்ல ப்ளூ கலர்ல ஒரு மணிமணியான மெட்டீரியல் இருக்கும், அதுதான் ட்ரக். அது வந்து 4 பாக்கெட் இருக்கும். என்னன்னா, அதை வந்து இவங்க வயித்துல கீறி அதை உள்ள வச்சிருவாங்க. உள்ள வச்சுட்டு இவங்களே வந்து டூப்ளிகேட் பாஸ்போர்ட் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. விசா எடுத்துட்டு வேற வேற கண்ட்ரிக்கு 4 பேரை அனுப்புறது தான் பிளான். ஸோ இவங்க ஆல்ரெடி அந்த இதை ட்ரக்கை வச்சுட்டு பிளான் பண்ணிடுவாங்க. இதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இவ வயிற்றுல கீறி இப்போ காலையில் எழுந்து பார்ப்பா, மயக்கடிச்சு பார்த்தா வயிறில் ஃபுல்லாக வந்து அந்த ஸ்டிச்சஸ்லாம் இருக்கும். என்னாச்சு, ஒரே வயிறு வலிக்குது அப்படின்னு கலாட்டா பண்ணுவான். கலாட்டா பண்ணி வயிற்றுல என்ன பண்ணீங்க சொல்லுங்கன்னா அவனுக்கு சொல்லாத அப்படியே பொண்ணுன்னு கூட பார்க்கறது, காலையே எட்டி உதச்சி அவளை ஒரு லாக் பண்ணி, கையில் லாக் பண்ணி ஒரு ஒரு இதில் அடைச்சிடுவாங்க. என்ன ஆகும்னா, அந்த டைமில் ஒருத்தன் வந்து இந்த பொண்ணை சரி ஓகே அழகா இருக்காள அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து இவளோட இன்டர் கோர்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவான். ட்ரை பண்ணும்போது அவள் வந்து ஒத்துக்க மாட்டா. ஒத்துக்கின உடனே உடனே அட்டி வயிற்றுலேயே அட்டி அட்டி அடிச்ச உடனே என்ன ஆகும், வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த பிளாஸ்டிக் கிழிஞ்சி அந்த நியூட்ராபிக் அப்படின்ற அந்த ட்ரக் வந்து பிளட்ல கலக்க ஆரம்பிச்சோம். கட் பண்ணால் அந்த மூணு பேர், மற்ற மூணு பேரை அவங்க வந்து வேற வேற கண்ட்ரிக்கு அனுப்பிச்சிருவாங்க. வேற வேற கண்ட்ரிக்கு அனுப்புறது அதோட காட்டிட்டு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இவ இங்கதான் இருப்பா, இவ எந்த இதுவும் போக மாட்டா, ஏன்னா இவ இந்த ப்ராப்ளத்துல இருக்கிறதால. சோ உள்ள வந்து அந்த ட்ரக் கிழிஞ்சு உள்ள கொஞ்சம் கொஞ்சமா ஜாயின் ஆகும். அது வந்து அந்த பிளட்டோட அந்த உடம்போட கலக்க அவளோட பிரெயினோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்றத ஒரு நம்பர்ஸ் எல்லாம் போட்டு காட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் 2%, 3%, ஒரு ஒரு சீனுக்கும் கடைசியில 100% ஆகும். அதுதான் கிளைமேக்ஸ். அதை பத்தி நான் சொல்றேன். ஓகே, இந்த படம் எனக்கு ஓகே, இது கேட்கும் போதே நல்லா பார்க்கணும் போல இருக்கு, நானே பாத்துக்கிறேன் அப்படின்னா, இதோட இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிட்டு ஃபுல் மூவியை பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே, எனக்கு டைம்லாம் இல்லை, நீங்களே சொல்லிடுங்க சார் அப்படின்னா நான் கன்வியூ பண்றேன். என்னாகனா, அந்த பொண்ணோட கெப்பாசிட்டி கொஞ்சம் அதிகமாகும். ஒரு 6% அதிகமானவொன்னே நேரா வந்து அவ அப்படியே மயக்கத்துல இருக்க மாதிரி இருப்பான். அந்த டைம்ல ஒருத்தன் வருவான், உடனே அந்த சங்கிலி எல்லாம் அப்படி தட்டி அப்படி கையாலேயே பிரிப்பான். அந்த அளவுக்கு அவருக்கு ஸ்ட்ரென்த் வந்துடும். அந்த ஹியூமனோட கெப்பாசிட்டி, பிரெயின் கெப்பாசிட்டி மட்டும் இல்ல, உடம்போட கெப்பாசிட்டி எல்லாமே வந்து அதிகமாயிடும். இட்ஸ் கால்டு சைக்கோ கைனடிக் எனர்ஜி. அது கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும் படம் முழுக்க. ஸோ அது அந்த ஜெயில இருந்து அந்த அவளை அடைச்சி வச்சிருக்க அறையில இருந்து ஒரு 10-15 பேர் வெளில நின்று இருப்பாங்க. ஒரே அடி டமால் டிமில் துவம்சம் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிடுவான். எஸ்கேப் பண்ணிட்டு அங்க பாத்தீங்கன்னா, அங்க கால் டாக்ஸிக்காக வெயிட் பண்ணுவான். ஒரு கால் டாக்ஸி டிரைவர்ஸ் 2 பேர் இருப்பாங்க. உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா அப்படின்னு கேட்பா. தெரியாதுன்னு அந்த கால் டிரைவர் ஒருத்தர் சொல்லுவான். உன்னு டுன்னு சுட்டுடுவா, சுட்டுட்டு உன்னத்தனை உனக்கு இங்கிலீஷ் தெரியுமான்னு கேட்டோன்னு அவன் பயந்து தெரியாது அவனுக்கு. ஆக்சுவலா அப்படின்னு உடனே அந்த டைம்ல காட்டுவாங்க. அவன் அங்கிருந்து பார்க்கும்பொழுது டக்குன்னு அந்த பிரெயினோட கெப்பாசிட்டி அது உள்ள கொஞ்சம் கொஞ்சமா லீக் ஆகிட்டே இருக்கலையே, அந்த ட்ரக் வந்து உள்ள கலக்குறது. ஸோ 15% ஆகும்போது என்ன ஆகும், அங்க எல்லாருமே போன் பேசிட்டு இருப்பாங்க. இங்கிருந்து கார்ல போகும்போது பார்த்துட்டு இருப்பாங்க. போனோட அந்த ரேஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். செல்போனோட அந்த சிக்னல்ஸ் போறது, அங்க தூரத்துல இருக்கவங்க என்ன பேசுறது, இதெல்லாம் அவளுக்கு கிளியரா கேட்க ஆரம்பிக்கும். இவ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுவா. கன்ஃபியூஸ் ஆயிட்டு அவங்க அம்மாவுக்கு கார்ல போயிட்டே போன் பண்ணுவான். ஃபோன் பண்ணி அழுவா, மம்மி எனக்கு என்னமோ ஆயிட்டு இருக்கு, எனக்கு என்னன்னே தெரியல, எனக்கு எல்லாமே ஞாபகத்து வருது. சின்ன வயசுல 2 இயர்ஸ் இருக்கும் பொழுது நீ ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்த தெரியுமா, 2 இயர்ஸ்ல நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸா, என்ன கலர் சொல்லு அப்படின்வா. கலரை கரெக்டா சொன்னோன்னா அம்மாவுக்கு ஷாக்கு. அதெல்லாம் உனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த வேர்ல்ட்ல யாருக்குமே 2 வயசுல ஒரு அம்மா வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை எப்படி உனக்கு தெரியும், நீ யாரோ சொல்லியிருக்காங்க, ஒன்றும் ஒரி பண்ணிக்காத. இல்லை மம்மி, நீ வாங்கி கொடுத்த கேட்ல இருந்து அதுக்கு நம்ம அந்த கேட் எப்போ வந்தது இந்த விஷயம்லாம் கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் உங்ககிட்ட தாய்ப்பால் குடிச்சால அந்த டேஸ்ட் கூட எனக்கு இப்போ எனக்கு ஞாபகம் வருது மம்மி. இன்னொன்று அம்மாவும் ஷாக் ஆகி ஒன்றும் கூலாயிரு, நான் வரேன், இல்லை நீ நல்லா ரெஸ்டுன்னு சொன்னோன்னு நேராக கார்ல போய் எங்க இறங்குவானா, ஹாஸ்பிட்டல்ல போய் இறங்குவான். ஏன்னா வயிற்றுல இருக்க அந்த பேகை எடுக்கணும் இல்லையா. நேராக போனவுடனே அங்க நேராக உள்ள போவா. உள்ள போயிட்டு அங்கே ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கோம், டக்கால்னு ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கோம், டக்குன்னு அந்த இதை பார்ப்பா, அந்த எக்ஸ்ரே எல்லாம் பார்ப்பா, மற்ற ரிப்போர்ட்ஸ்லாம் அப்படி ஜஸ்ட் ஒரு செகண்ட் தான் பார்ப்பா. பார்த்து நேரா வந்து எனக்கு இமீடியட்டா பண்ணுங்கன்னா உங்க யாரும் அலோ பண்ணுது கேட்டா, அவருக்கு ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு, டாக்டர்ஸ் எல்லாம் கத்துவாங்க. கன் எடுத்து அந்த ஆப்ரேஷன்
பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அந்த பேஷண்ட்டை சுட்டுடுவார் சுட்ட உடனே ஷாக் ஆயிடுவாங்க உடனே ஷாக் ஆன உடனே எதுக்கு சுட்ட ஏன் சுட்ட உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கான்னு லூசியை கேட்பாங்க உடனே லூசி சொல்லுவா அவன் வந்து நீ என்னதான் நீ அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணாலும் அவன் பழைக்க மாட்டான் அவனுக்கு இந்த பிரச்சனை இருக்கு இது மாதிரி ஆகும் இந்த மாதிரி செத்து போக போறான் நீ சும்மா பண்ணிட்டு இருக்க ஏன்னா அந்த டாக்டர்ஸ்க்கே தெரியாது அவன் ட்ரை பண்றாங்க ஆனா இவ அதை விட நாலேஜா அவனுக்கு என்ன ப்ராப்ளம்ன்றத சொன்னவனே இவங்களே ஷாக் ஆயிடுவாங்க ஷாக் ஆயிட்டு கண்ணை வச்சுட்டு மிரட்டி அந்த இதை இந்த தையலுக்குள்ள இருக்க என்ன விஷயம் அந்த விஷயத்தை எடு அப்படின்னு அவங்களும் அதை எடுத்துருவாங்க எடுத்த உடனே அதை வந்து வச்சுப்பா வச்சுட்டு உடனே நேரா அந்த போலீஸ் கமிஷனர் லெவல்ல இருக்க அந்த போலீஸ் ஹையர் அபிஷியல்ஸ்க்கு ஹையர் அபிஷியலுக்கு கால் பண்ணுவான் கால் பண்ணி மூணு பேரு பைத்துல கிழிச்சு பேகு ட்ரக்கு பேகை வச்சு நியூட்ரோபிக் அப்படின்ற ட்ரக்கை வச்சு இந்த கண்ட்ரிக்கு போறாங்க அவங்கள ட்ரேஸ் பண்ணுங்க அப்படின்னோடனே ட்ரேஸ் பண்ணுவோம் உனக்கு எப்படி தெரியும் உனக்கு எப்படி தெரியும் சும்மா நீ வந்து டைவர்ட் பண்ற உனக்கு யார் இல்ல எனக்கு தெரியும் நீ என்ன பேனா யூஸ் பண்ற ப்ளூ கலர் பேனா தானே நான் இங்க இருந்தே பார்க்க முடியுதுன்னு ஷாக் ஆகும் எங்கன்னா கேமரா இருக்கா ஒண்ணு இல்ல எந்த கேமராவும் பார்த்து நான் பேசல உன் ரூம்ல சிசிடிவி கேமரா இல்ல நானே பாக்குறேன் நீ முதல்ல நீ போய் அவங்களை இது பண்ண அவங்கள போய் அரெஸ்ட் பண்ணோம்னா இவனை சரினு சொல்லிட்டு போயிட்டு அந்த ஒரு மூணு பேரையும் அந்த அரெஸ்ட் பண்ணுவாங்க அந்த டைம்ல ரெண்டு பேர் தச்சு போவாங்க ஸோ பிடிச்சிரு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அரெஸ்ட் பண்ணிட்டு இவன் சொல்லுவான் அந்த ட்ரக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பான் அந்த மூணு பேகை கலெக்ட் பண்ணி அந்த போலீஸ் ஹையர் அபிஷியல் வச்சிருப்பான் இது உங்ககிட்ட இருக்கிறது சேஃப்டி இல்லை என்கிட்ட கொடு ஏன்னா வில்லா ரொம்ப மோசமானவன் அவனை உன்னால ஒன்றும் பண்ண முடியாது என்ன பெரிய போலீஸா இருந்தாலும் சரி என்னாலதான் அவனை அட்டாக் பண்ண முடியும் ஏன்னா அந்த ட்ரக் எனக்கு உள்ள போனதால எனக்கு வந்து இன்னர் ஸ்ட்ரென்த் என்னோட பிரெயின் கெப்பாசிட்டில இருந்து என்னோட ஹியூமன் பவரையும் அதிகமா இருக்கு என்னாலதான் முடியும் அப்படின்ற டைம்ல நம்ம ஃப்ரீமேன் இருக்கார்ல எல்லா படத்துலயும் வருவாரு மார்கன் ஃப்ரீமேன் அவர் வந்து ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாரு அது ஸ்டார்டிங் சீன்லயும் காட்டுவாங்க அவர் வந்து ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில பெரிய எல்லாரும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸை வச்சு கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாரு எப்படி வந்து மனிதனோட பரிணாம வளர்ச்சி எப்படி அமீபால இருந்து எப்படி வளர்ந்தான் எப்படி அவனோட மூளை இன்க்ரீஸ் ஆச்சு அந்த மாதிரி குரங்குல இருந்து எப்படி அவன் மனுஷனா மாறினான் இந்த மாதிரி விஷயம் சார்ல்ஸ் டார்வின் சொன்ன விஷயம் அதுக்கும் மேல எல்லாத்தையுமே வந்து அவங்க கன்வே பண்ணிட்டே இருப்பாரு அந்த டைம்ல ஒரு ஸ்டூடெண்ட் பிரில்லியண்டான ஸ்டூடெண்ட் 100% நம்மளோட பிரெயின் கெப்பாசிட்டி ஒர்க் ஆச்சுன்னா என்ன நடக்கும் சத்தியமா எனக்கே தெரியாதுன்னு ஃப்ரீமேன் சொல்லிடுவாரு இதெல்லாம் காட்டிட்டு இருப்பாங்க ஸோ ஃப்ரீமேன் வந்து இதுல எக்ஸ்பர்ட் இந்த இந்த பர்டிகுலர் நியூட்ராபிக் அந்த பிரெயினோட அதனோட கெப்பாசிட்டியை பத்தி இது பண்றதுல ரொம்ப எக்ஸ்பர்ட் உடனே வந்து லூசி வந்து ஃப்ரீமேனுக்கு டெலிஃபோன் பண்ணுவா கால் பண்ணுவா போன் பண்ணிட்டு சொல்லுவா இந்த மாதிரி உங்களோட ஹெல்ப் வேணும் எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சு எனக்கு பழசெல்லாம் தெரியுது என்னோட கெப்பாசிட்டி அதிகமாகுது நான் சின்ன வயசுல என் வயிற்றுக்குள்ள இருக்கிற விஷயம்லாம் தெரியுது என்னை இங்க இருந்தே மற்றவங்க செல்போன் சிக்னல்ஸை பார்க்க முடியுது அது மட்டும் இல்ல உங்க வீட்டில் இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை கூட என்னால கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படின்னு அவன் சிரிப்பான் இதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு டக்குன்னு டிவி ஆஃப் பண்ணி காட்டுவா டக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரேடியோ ஓட வச்சு காட்டுவா இங்க இருந்துனே டக்குன்னு அவனோட டிவில ஃப்ரீமேன் டிவில இவ வருவா விஷுவலா ஃப்ரீமேன் ஷாக் ஆயிடும் ஓ உண்மைதான் சொல்றா போல இருக்கு ஏதோ சம்திங் எக்ஸ்ட்ராடினரி சேஞ்சஸ் வந்துருச்சு ஏதோ பவர் வந்துருச்சு சரி நான் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி நடந்திருக்கு நான் என்ன பண்ணணும் நான் செத்துருவேனா எனக்கு பயமா இருக்கு எனக்கு தெரியல எனக்கும் தெரியல ஏன்னா இந்த அளவுக்கு கெப்பாசிட்டி வந்தா என்ன ஆகும் தெரியலன்னா அந்த டைம்ல காட்டுவாங்க டக்குன்னு ஒரு 30% அவளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும் ஸோ இந்த மாதிரி கதை மூவ் ஆகிட்டே இருக்கும் அந்த மூணு பேக்கெட்டை வச்சுட்டு இருக்கு வச்சிருந்தா வில்லன் வந்துருவான் வில்லன் வந்து துவம்சம் பண்ணுவான் அந்த போலீஸ் ஸ்டேஷன் அந்த பர்டிகுலர் ஆபீஸே வந்து துவம்சம் பண்ணி அதை எடுக்கும்பொழுது லூசியோட அந்த போலீஸ வந்து அங்க ரீச் ஆயிடுவாங்க கரெக்டா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ரீச் ஆயிட்டு பார்த்தோன்னா இவளோட கண்ணு பவர்லயே அப்படியே மேல அப்படியே எகிரி குதிப்பாங்க அதெல்லாம் ரொம்ப சூப்பர் கிராபிக் சும்மா நான் சொல்றதை விட நீங்க டைரக்டா பார்த்தா வேற லெவல்ல இருக்க அந்த ஃபைட்டிங் சீன் பட் டச்சே பண்ணாது தன்னோட ஹை பவர்ல எப்படி நம்ம சித்தர்கள் அந்த காலத்துல கூடு விட்டு கூடு பாஞ்ச மாதிரி இல்ல நோக்கு வர்மம்ல நம்ம ஏழாம் அறிவுல பார்த்திருப்போம் அந்த மாதிரி விஷயத்த வேற லெவல்ல ஏழாம் அறிவா அது 70ஆம் அறிவு மாதிரி அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் எஃபெக்டோட காட்டிருப்பாங்க சோ அந்த வில்லனை வந்து அதை வச்சு கையிலேயே வந்து குத்தி அவன் சாவடிக்க மாட்டான் கையிலயே குத்தி அதோட அந்த ஷாட்லாம் முடிகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இந்த வில்ல வந்து விடமாட்டான் இந்த ஒரு சின்ன பொண்ணு நம்ம எவ்வளவு பெரிய தாதா நம்ம கிட்ட இருக்கிற அந்த ட்ரக்ஸ் எடுத்துட்டு அதுவும் நம்மளை இந்த அளவுக்கு இன்சல்ட் பண்ணி நம்மளை வந்து கத்தியால வேற குத்திட்டு போயிருக்காங்கன்னு விடவே விடாம சேஸ் பண்ணினே இருப்பாங்க அந்த டைம்ல இவன் என்ன பண்ணுவா அப்பதான் அந்த கிளைமேக்ஸ் நெருங்க அந்த டைம்ல என்ன பண்ணுவான் தன்னோட என்டையர் சக்தி அவளுக்கு அப்படியே 100% வந்துடும் 100% வந்த உடனே அந்த டோட்டல் அந்த சிஸ்டம் அந்த அங்க இருக்கிற கம்ப்யூட்டர் சிஸ்டம் அதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் வேர்ல்ட்ல இருக்கிற எல்லா டேட்டாவும் அந்த சிஸ்டத்துல இருக்கும் அந்த எல்லா டேட்டாவையும் அப்படியே கலந்த மாதிரி ஒரு மாதிரி சாம்பல் வந்து அப்படியே இந்த நம்ம பாம்பு பட்டாசு பத்த வச்சா எப்படி குசு குசுன்னு வரும் அந்த மாதிரி பெரிய பெரிய சைஸ்ல அப்படியே வரா மாதிரி காமிச்சு தன்னோட உயிரை கொடுத்து அந்த ஒரு விஷயத்த
கண்டுபிடிச்சு கொடுத்துருவா. ஏன்னா அதுதான் உலகத்தோட பொக்கிஷமா இருக்கும். அதை கண்டுபிடிச்சு கொடுக்கும்போது அந்த வில்லன் வருவான், ஒரே அடி செத்தே போயிடுவான், அதோட அந்த கதை முடியும். ஒரு ஹியூமனோட, அதுவும் ஒரு பெண்ணோட மைண்டும் பிரெயினும் ஒரு ஹியூமனோட கெப்பாசிட்டிய 100% யூஸ் பண்ணா எந்த அளவுக்கு சக்தி இருக்கும் அப்படின்னு வேற லெவல்ல சொல்லியிருப்பாங்க. லூசி அப்படின்ற மூவி டெஃபினட்டா நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கக்கூடிய மூவி, மீண்டும் மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி லூசி மூவிய ஃபுல்லா பாருங்க, டப் தமிழ் டப்டு வெர்ஷன்லயே உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் நெக்ஸ்ட் மூவி நம்ம என்ன பார்க்க போறோம் மிஸ்டர் மூவிஸ்ல, பேர்ட்ஸ் அப்படின்ற ஒரு மூவி, ஹிச்காக் ஃபேமஸ் ஆன ஒரு த்ரில்லர் மூவிய. இது வரைக்கும் ஹிச்காக் மாதிரி த்ரில்லர் மூவிய எடுத்தவங்க உலகத்திலேயே யாரும் இல்லை. ஹிச்காக் எடுத்த கிட்டத்தட்ட எல்லா மூவியும் த்ரில்லர் மூவி தான், எல்லா மூவியும் ஹிட்டு. சைகோ மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. பட் நெக்ஸ்ட் வீடியோல பேர்ட்ஸ் பத்தி சொல்ல போறோம். பேர்ட்ஸ்ல யார் வில்லன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு காக்கா. என்னது காக்கா வில்லனா என்ன, ரொம்ப போர் அடிக்குமே, போரே அடிக்காது. அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவி. காக்கா வர்ற சீன்ஸ் எல்லாம் டெரரா காமிச்சிருப்பாரு ஹிச்காக். அந்த மூவி பத்தி டிஸ்கஸ் பண்ண நீங்க ரொம்ப பேர் பார்த்திருப்பீங்க, ஆனா பார்க்காதவங்க டெஃபினட்டா இந்த மூவிய பார்ப்பீங்க. நாங்க அதுக்கான கதைய சீன் பை சீனா நான் சொல்ல போறேன். சோ இந்த 3-4 மூவி தான் ஆல்ரெடி டப்பான நீங்க பார்த்த மூவி. இதுமே தமிழ டப்பாகாத எக்கச்சக்க சூப்பர் டூப்பர் மூவி, கிளாசிக்கான மூவிஸ் எல்லாம் இருக்கு, அதை பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அது வர அண்டில் தென் இட்ஸ் பாய் மோகன்ராஜ் அண்ட் ஹோல் டீம், தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட்.